ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து சொரா புட்டு எப்படி செய்யுதுன்னு செய்முறை விளக்கத்தை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட் இஸ் கிரேட். நான் சொரா வந்து ஒரு கால் கிலோ வாங்கியிருந்தேங்க, பெரிய சொரா. அது வந்து நல்லா சதையாக இருக்கும், அது டேஸ்ட்டு நல்லா இருக்கும்ன்றதுக்காக அதை நான் வாங்கியிருந்தேன். இப்போ அதை நல்லா மஞ்சள்லாம் போட்டு நல்லா 2-3 times நல்லா வாஷ் பண்ணி எடுத்தேன். அது வந்து நல்லா பாயில் பண்ண வாட்டரில் நம்ம இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு நல்லா மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுக்கிறோம். 5-10 minutes இதை வேக வைங்க. இப்போ வேக வச்சதை வந்து நம்ம வேறு ஒரு போலுக்கு மாற்றிடலாம். இது இதில் வந்து இந்த மேல் தோல் இருக்கும் இல்லைங்களா, அதையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு நம்ம புட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு இதை வந்து நல்லா நம்ம கையாலே பிரித்து விட்டுடலாங்க. இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம இன்னொரு கடாய் எடுத்து அதில் வந்துட்டு 25 ml ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதும் 1 1/2 teaspoon சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நான் வந்து 2 வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன், அந்த வெங்காயத்தை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். சிறுசாக கட் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதோட 2 பூண்டு சிறுசாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். பூண்டு தாங்க ரொம்ப முக்கியம், ஏன்னா வந்து நமக்கு வந்து சொரா வந்து கொஞ்சம் வாயுத்தன்மை அதிகமாக இருக்கும். பூண்டு ஆட் பண்ணி சாப்பிடும்போது அது வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3 சிறுசாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இதை நல்லா எல்லாத்தையும் வந்து நல்லா இந்த எண்ணெயில் வந்து வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம வந்து இந்த சொராவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். சொராவை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி எடுங்க. இதோடு இது வந்து இதோடு நம்ம வந்து 1 1/2 teaspoon மஞ்சப்பொடி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதோடு இதுக்கு வந்து தேவையான சால்ட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சால்ட்டெல்லாம் ரொம்ப பார்த்து போடணுங்க, ரொம்ப போட்டுறக்கூடாது, டிஷ்ஷு வேஸ்ட் ஆகிடும். இதோடு வந்து நம்ம பெப்பர் வந்து நமக்கு தேவை எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 1 1/2 spoon ஆட் பண்ணியிருந்தேன், இன்னும் வேணும்னா நீங்கள் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இதை வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சிறுசாக கட் பண்ணி கடைசியாக இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ வந்து நமக்கு சொரா புட்டு ரெடி. இதை வந்து 1 serving bowl நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நான்வெஜ் சாப்பிடும்போது இதையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.